قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. கஞ்சா, பிரவுன் சுகர், ஓபியம், வங்க், மென்ட்ராக்ஸ், நைட்ரோமைட், கொக்கைன், ஹெராயின், சர்ஃபென்டனம், ஹெச்என்சி ஆயில், பெத்தடின், வேலியம், அபின், எபிட்ரைன், ஹாசிஸ் ஆயில், டிடிஜெசின், மார்பைன், காம்போ. சலாம் அலைக்கும். என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னடா ஏதோ மருந்து பேராக வாசிக்கிறேன்னா? மருந்து தான், எல்லாமே போதை மருந்து. இந்தியாவில் மட்டும் 239 வகையான போதைப் பொருள்கள் புழக்கத்தில் இருக்கிறதா? நெஞ்சுரத்தோடு அலைய வேண்டிய தெரிய வேண்டிய இளைஞர்கள் எல்லாம் கஞ்சாவோடு அலைகிறார்கள். ஃபைனாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் எல்லோரும் ஒயினோடு சுற்றுகிறார்கள். பாதையில் செல்கிறவர்கள் முக்கால்வாசி பேர் போதையில்தான் செல்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் எப்பொழுது மாறும்? எப்பொழுது இந்த சமூகம் போதையிலிருந்து வெளியேறும்? தன்னுடைய அமலையும் பாழாக்கி, தன்னுடைய ஈமானையும் பாழாக்கி, நாளை மறுமையில் இழி வேதனையை பெற்றுத்தருகிற இந்த போதை நமக்கு தேவையானா? தேவைதானா? இதை விட்டு வெறுத்து ஒதுக்குவோம். இதைவிட மேலான மதுவோடு நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த போதையை கைவிடுவோம், அந்த போதைக்கு தயாராகுவோம்.